Hello friends, welcome back to our channel Sisters Kitchen. Namba channel iniki vermicelli rose milk pudding eppadi seiyapodna paak porom. Vaanga video ku polam. Pan nalla heat pannite adula 1 tablespoon nei seethukuren. Nei nalla melt aananum idula 1 cup payasa semiya seethukuren. Neat semiya da irundhuchna adha vandu neenga odachi vittukanga. Nalla mix panni vittukuren. நல்ல ஒரு கோல்டன் ब्राउन கலர் வரைக்கும் வதக்கணும். இதில 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு டீ கப் எடுத்துக்கேன். அதல நான் வந்து நம்ம ரெடி பண்ண வெர்மிசெல்லி சேர்த்துக்கிறேன் இதல. சூடோட சேர்த்துங்க இல்லட்டி அதனால கட்டி ஆயிரும் அத வைக்க முடியாது ஷேப் வராது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பிரஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இத ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன் திருப்பியும் pan heat பண்ணிருக்கேன் அதுல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் இதல 3 டேபிள்ஸ்பூன் sugar பால் பொங்கிருச்சு இப்ப நான் சிம்ல வச்சிக்கிறேன் ஸ்டவ்வ ஒரு டேபிள்ஸ்பூன் corn flourல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் mix பண்ணி இதல சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து இதில 1/4 டேபிள்ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன் இதில 2 டேபிள்ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு நல்லா திக்கானனா தான் அதுல வந்து நம்ம வெர்மிசெல்லில ஊத்த முடியும் இல்லாட்டி கீழ இறங்கிரும் சேமியா நல்லா செட் ஆயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ரோஸ் மில்க் புட்டிங் சேர்த்துக்கிறேன் இதல எல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பரான வெர்மிசெல்லி ரோஸ் மில்க் புட்டிங் ரெடி ஆயிருச்சு இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்